பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே டிராவலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7305614697. வி கரண்ட்லி ஆபரேட்டட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள், கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய தேர்தல் குழுவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக சென்னை சாந்தோமிலே லீலா பேலஸ் ஹோட்டலிலே சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கூட்டணி சம்பந்தமாக, எண்ணிக்கை சம்பந்தமாக சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை நடந்து நல்ல முடிவு ஏற்படும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக கூட்டணி என்பது இன்றைக்கு தமிழுடைய தமிழ் மக்கள் மனதிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. எனவே அதனுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தமிழகத்திலே அனைத்து துறைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் திட்டங்களை கொடுத்த அரசாக இன்றைக்கு அதிமுக அரசு தங்களுடைய 2வது 5 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். தமிழகத்திலே எத்தனை அணி தேர்தலிலே புதிதாக வந்தாலும் கூட்டணியினுடைய முதல் அணியாக அதிமுக அணி வெற்றியோடு செயல்படும். தமாகவினுடைய இலக்கு கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சியருடைய வெற்றி என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய செயற்குழு கூட்டம் இன்று சென்னையிலே நடைபெறுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய அணியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமாகவினுடைய இளைஞர் அணி 234 தொகுதிகளிலும் கூட்டணியினுடைய அனைத்து கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையிலே களப்பணி ஆற்றுவார்கள் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்திலே எதிர்கட்சியினருடைய பொய் வாக்குறுதிகளை தற்போதைய அதிமுக ஆட்சியினுடைய நிஜ வாக்குறுதிகள், இவை எதிர்கட்சியினுடைய பொய் வாக்குறுதிகளுக்கு முன் நிச்சயமாக வெல்லும். எதிர்கட்சிகளுடைய பொய் வாக்குறுதிகள் தோற்றுப்போகும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வகையிலே இலக்கை நிர்ணயிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல எதிர்கட்சியினுடைய பொய் வாக்குறுதிகளை அதிமுகவினுடைய நிஜ வாக்குறுதிகளும் இந்த மாதத்திலே அவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அறிவித்திருக்கின்ற சலுகைகளுமே தேர்தலிலே வெல்லும். எங்களுடைய சைக்கிள் சின்னம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய தொடர் சட்ட முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இறுதி நாள் வரை தொடரும். அது கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலேயே எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய கடைசி நாள் வரை உறுதியாக தொடரும். கிடைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வேன்.